My dear friends, my dear masters, and my dear gods. இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு அவர் சொல்கிறப்ப எனக்கு மீனிங் எக்ஸாக்டாக புரியல. பட் ஆனால் இப்போது இந்த நொடியில் அதோட முழு அர்த்தம் தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி ரியலைஸ் ஆச்சுன்னு அந்த அது ஒரு பெரிய ஜேர்னி. அந்த ஜேர்னிக்கு நான் இப்போது உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட. ஸோ இப்போது நான் வந்து முதல் முதலாக பத்ரிஜியை நான் எப்போ பார்த்தேன்னா வைசாக் தியான மகாசக்கரம். அதாவது இயர் தெரியாது எக்ஸாக்ட்லி, பட் தியான மகாசக்கரம்ன்றது 10 டேஸ் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் அது. ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். நாங்கள் ஹோல் ஃபேமிலியோடு போவோம், ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி முதல் முதலாக பத்ரிஜியை பார்த்தது. அவர் வந்து ஸ்டேஜில் பார்த்ததும் அவரோட தேஜஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அண்ட் அவர் பேசுகிற பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்ட்யூட்டிவாக இருந்துச்சு, ஹார்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ் இது கரெக்ட், இதுதான் இது, லைக் அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ஸோ அவளை பார்த்துட்டு நான் வந்து இவரை மாதிரி நானும் ஆகணும் என்ற ஆர்வம் எனக்கு அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எல்லோரும் அந்த ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸ் வருவாங்க. ஒரு ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக, அவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இது என்னமோ இருக்குது இதுக்குள்ளே, அந்த ஒரு ஆர்வம் எனக்கு அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து எனக்கு 10 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டைம் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் பார்த்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நான் ஆரம்பித்தேன். அண்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 வயசு தான், பெரியவங்க மாதிரி நான் வந்து நிறைய கிளாஸஸ் கேட்குறது, தியானம் பண்ணுறது. அப்போது அந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு விஷயமும் எனக்குள்ளுக்குள்ளே நான் வந்து உணர ஆரம்பித்தேன். அண்ட் வர என்னாச்சுன்னா நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்துச்சு. நீ அவ்வளோ எபிலிட்டி உனக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே திருப்பி என்னை பேசுவாங்க. ஸோ அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்குள்ளுக்குள்ளே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்னபிலிட்டி தோணுச்சு. நான் வந்து அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இல்லை, நான் இப்போ சொல்லக்கூடாது, நான் என் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணிட்டு நான் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு சொல்லுவேன், நான் இன்னும் சின்ன பொண்ணு தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிலீஃப் நான் எனக்குள்ளுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இந்த ஒரு பிலீஃப்னால் நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருந்தேன். எனக்கு நான் என்ன பண்ணோம், என்ன செஞ்சிட்ருக்கேன் ஒன்றுமே புரியல. ஸோ அப்புறம் பண்ண பத்ரிஜியை அப்சர்வ் பண்ண எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு. அண்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் 2013. நாங்கள் பிரமிட் கட்டியிருந்தோம். அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் தான் வந்து வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் ரெடியாக வச்சுருந்தேன் வீடு. ஸோ அம்மா அப்பாலாம் கீழே இருந்தார். உடனே பத்ரிஜி மட்டும்தான் ஏறி வந்தார் ஸ்டெப்ஸில். அண்ட் அவர் உள்ளே வந்தார். உள்ள நுழந்து அவங்க நான் வந்து பார்த்து காமிச்சேன், இங்கே சோஃபா இங்கே உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து முதல் முதலாக அவர் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்து அவ்வளோ க்ளோஸாக வந்து பார்த்தது. எனக்கு அந்த டைம் அந்த நிமிஷம் வந்து கொஞ்சம் வந்து பயமாகவும் இருந்துச்சு. ஓகே, இவர் வந்து எவ்வளோ பெரிய மகான்னு, நம்ம வந்து அவங்க முன்னாடி கொஞ்சம் இது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த மூமெண்ட்டில் அவரோட பர்ஃபெக்ஷன் எனக்கு புரிஞ்சுது. ஜஸ்ட் அவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்ததும் அவர் எவ்வளோ மைண்ட்ஃபுல்லாக வந்தார், எவ்வளோ மைண்ட்ஃபுல்லாக அங்கே வந்து உட்கார்ந்தார், அண்ட் எவ்வளோ மைண்ட்ஃபுல்லாக ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு என்ற ஒரு விஷயம் அந்த டைம் நான் உணர்ந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பிரமிடில் அவர் வந்து 1 ஹவர் ஃப்ளூட் மியூசிக் வாசித்தார். எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃப்ளூட் மியூசிக் மெடிடேஷன் உட்காந்துட்டோம். அண்ட் நானும் அங்கே இருந்தேன். அவ்வளோ ஒரு அருமையான எனர்ஜி, சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு இன்னர் ஹாப்பினஸ் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூத் வித் ட்ரூத்
நாங்கள் எல்லோரும் வந்து ஹைதராபாத்தில் போயிருந்தோம் யூத் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் யூத் வித் ட்ரூத்தில் பத்ரி சாரோட முதல் முதலாக ஃபேஸ் டு ஃபேஸ் என்னால் க்வெஸ்சன் கேட்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த டைம் வந்து நான் எனக்கு ஜென்ரலி க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் எனக்கு கேட்க தெரியாது. எவ்வளவோ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி 4 க்வெஸ்சன் எழுதி நான் வந்து கேட்டேன். அதுவும் என்னோட பர்சனல் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ ஓகே, எனக்கு இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் க்வெஸ்சன் கேட்டதும், அதுவும் என்னோட சொந்த க்வெஸ்சன் கேட்டு அவர் வந்து ஆன்சர் கொடுத்ததும், அந்த ஒரு ஐ கான்டாக்ட் அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் சொல்கிற ஒவ்வொரு விஸ்டமும் வந்து அப்படியே எனக்குள்ளே அப்படியே பதிஞ்சு உட்கார்றது நான் வந்து உணர்ந்தேன் அந்த டைம். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக இவர் வந்து பாடி வேக்கேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஹைதராபாத் போனோம். ஸோ அங்கே போய் அவரோட சமாதி பண்ணுற எல்லா ஃபார்மாலிட்டிஸ்லேயும் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். அண்ட் அங்கே வந்து நான் மெடிடேஷனும் பண்ணேன் அந்த சமாதிக்கு முன்னாடி. அப்போது பண்ணப்போ ஒரு கைண்ட் ஆஃப் அவ்வளோ டீப்னஸ் எனக்கு மெடிடேஷனில், எனக்கு அவ்வளோவா அது புரியல என்னன்னு. அந்த டைம் என்னால் வந்து லைக் நான் எங்கே என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அவ்வளோ ஒரு டீப்னஸ் நான் வந்து அங்கே அப்சர்வ் பண்ணேன். அண்ட் இதெல்லாமே வந்து நடந்து நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்ததும் எனக்கு வந்து என்னோடய மெடிடேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஆயிடுச்சு, சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு டீப்னஸ். அண்ட் எனக்கு வந்து அப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துச்சு, கான்ஷியஸ்னஸ் ஹீல்ஸ் புக்கு வந்து அந்த சுவாத்தியாய செஷன் கொடுக்கணும்னு சொல்லி. அண்ட் இந்த சுவாத்தியாய செஷன் கொடுக்குறப்போ ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு லைனும் படித்து படித்து அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் வந்து என்னோட சப்கான்ஷியஸ்க்குள்ளே அது வந்து நிரம்பி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக நான் வந்து அந்த புக்கை சொன்னேன். அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த புக்கு வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்துச்சுன்னா, நான் தான் எனக்காகனு அந்த புக்கு படித்தேன். பட் ஆனால் எப்போ அந்த புக்கு எல்லாருக்காகவும் நான் சொல்லணும், அந்த ஞானம் எல்லாருக்காகவும் அது இது போகணும் அப்படின்னு சொன்னப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கே தெரியாமல் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஆழமாக படித்து என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள அந்த ஹோல் நாலேஜ் என்னால் எடுத்துக்க முடிஞ்சுது. அண்ட் லாஸ்ட் டே வந்து அந்த நாள் நான் வந்து ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னோட தியானத்தில் நான் சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் வந்து வார்த்தைகளால் சொன்னாலும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. நான் என்ன அந்த டைம் உணர்ந்தேன்னா, பத்ரிஜியும் நாமும் வந்து வேறு கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். நாம் வந்து நம்மளை நாம் நம்மளுக்கே தெரியாமல் ஏதேதோ மூட நம்பிக்கைகளோடு நாம் லிமிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கே தெரியாமல். இப்போ நான் சொன்ன அந்த மூட நம்பிக்கைகள் என்ன, யார் கேட்பா, நான் சின்ன பொண்ணு, யார் என்ன இன்சல்ட்ஸ் கொடுத்தாலும் இன்சல்ட்ஸ் தான் கொடுப்பாங்க, இந்த ஒரு மூட நம்பிக்கையோடு நான் இருந்தேன். ஸோ இந்த மூட நம்பிக்கை தான் வந்து என்னை வந்து முன்னாடி கொண்டு போக முடியல எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த நாள் நான் என்னால் என்னோட மெடிடேஷனில் வந்து பிரேக் பண்ண முடிஞ்சுது. நான் எப்போ இதை பிரேக் பண்ண, அந்த ஒரு ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் என்னால் ரொம்ப அழகாக உணர முடிஞ்சுது. அண்ட் இப்போ வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பத்ரிஜி போயிருக்காரு, பட் ஒவ்வொருத்தரையும் பத்ரிஜியாக ஆக்கி தான் போயிருக்காரு. அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ இருக்குது. அண்ட் இப்போ அதை உணர்ந்து தான் நான் இங்கே நான் பேசிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஒரு ஒன்னஸ் உணர்ந்தோன்னே எல்லாருமே ஒன்று தான், நீங்களும் நானும் எல்லாருமே ஒன்று தான், இங்கே யாரும் வேறு கிடையாது. இந்த ஒரு லோகத்தில் நாம் வேறாக தெரிகிறோம் தவிர, பட் யாருமே வந்து வேறு கிடையாது என்ற ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு ஆழமாக நான் வந்து பர்சனலாக அவ்வளோ ஒரு விழிப்புணர்வோடு என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது அந்த தியானத்தில். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களாலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட நம்பிக்கைகளை உணர்ந்து எப்போ நீங்கள் பிரேக் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்களும் பத்ரிஜி, நீங்களும் கடவுள் என்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளேயும் வரும். அண்ட் உங்களோட வாழ்க்கையில் அந்த மாற்றம் வந்து எப்படி தெரியும்னா, உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்கும், பட் ஆனால்
இப்போ வந்து அந்த உணர்வு வந்த உடனே இதெல்லாமே என்னோட லைஃப் பர்பஸ்க்காக தான் நடந்துட்டு இருக்கு, நான் கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கேன்னு வந்து உங்களுக்கே உள்ளுணர்வு சொல்லும், அவ்வளோ ஒரு தைரியமா சொல்லும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும், உங்களுக்கு தெரியாமலே வந்து நீங்க வந்து ரொம்ப பிரிஸ்கா ஆக்டிவா எல்லாருக்கும் வந்து தியானம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ வந்து அந்த உணர்வோடு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பத்ரிஜி தான், நாம் வந்து அதை வந்து உணர மாட்டோம், நம்ம எல்லாரும் மறந்துட்டு இங்கே வந்திருப்போம். அதுதான் நம்மளோட டாஸ்க், நம்ம திருப்பி அந்த ஒரு மெமரியை எடுத்துட்டு வரணும். அந்த மெமரி எப்படி முடியும்னா, தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் இவர் காட்டின பாதையில் நாம் எப்போ நம்ம எவ்ரிடே ஒரு கொஞ்சம் நேரம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாம எப்போ நம்ம பண்றோமோ அது நம்மளை வந்து வழிகாட்டும். நம்மளோட லைஃப் பர்பஸ் என்னன்னு நம்மளுக்கு புரியும். லைஃப் பர்பஸ் புரியறப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கனெக்ஷன் நீங்க ஃபீல் பண்ணி நீங்க வாழ்க்கை வாழ்றப்போ உங்களுக்கு யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பாதை உங்களுக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாரும் தியானம் பண்ணுங்க, அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் சுவாத்தியாயம் சஜ்ஜன சங்கத்தியம்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெசேஜில் நான் வந்து இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.